ஐரோப்பிய தமிழ் வாழ் நேயர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் வணக்கம். மற்றமொரு இனிய இரவு பொழுதில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சி வாயிலாக நான் உங்கள் தயானா. இன்றும் கூட உங்களுக்காக இனிய பல கவிதைகள் காத்திருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த கவிதை புனையும் ஆற்றல் இருக்கின்றன. ஆனால் ஒரு சிலரே அதை வந்து தட்டி வெளிப்படுத்தி அதை மற்றவர்களோடு பகிர்ந்து தாங்களும் பரவசப்பட்டுக் கொள்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக இணையத்தில் உலவிய சில பிரபலமான கவிதைகளை பற்றி தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக திரட்டித்தர காத்திருக்கின்றேன். அந்த வகையில் சஞ்சீவினுடைய கவிதைகளை இன்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாக இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்தும் இணைந்திருந்து அந்த இனிய கவிதைகளை கேட்டு நீங்கள் மகிழ முடியும். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இப்பொழுது ஒரு இனிய பாடல் நிகழ்ச்சியின் முதலாவது பாடலாக வருகிறது. எதுவோ அது நீயே, நீயும் நான்
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். உங்கள் உள்ளம் கொள்ளை கொண்ட ஐரோப்பிய தமிழ் வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக இனிமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நான் உங்கள் டயானா. சஞ்சீவினுடைய கவிதைகள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் இணைக்க போகும் கவிதை இது. வேர்கள் என்ற தலைப்பில் வந்த கவிதை. உறவுகளை அறிமுகப்படுத்தி உயிரை உணர வைத்து, காதலை கற்றுக் கொடுத்து, நட்பை சொந்தமாக்கி, தோல்விகளை தூரத்தள்ளி, வெற்றிக்கு வடிவமைத்து, சதையை உடலாக்கி, உணர்வை உயிராக்கி, என்னை நீங்களாகவும் பார்க்கும் உங்களுக்காக மட்டும் இணையும் மாற்றிக்கொள்வேன் என்று வந்தது சஞ்சீவனுடைய அந்த கவிதை. தொடர்ந்தும் இணைந்திருப்போம். இது உணர்வும் உன்னதமும். கலைமானே கன்னிமயிலன கண்டே நுனை நானே, கண்ணே கலைமானே கன்னிமயிலன கண்டே நுனை நானே, அந்திப்பகலுனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன், ராரிராரும் ஊராரிரும் போராரிரு, கண்ணே கலைமானே கன்னிமயிலன கண்டே நுனை நானே. பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது, கண்ணே கலைமானே கன்னிமயிலன கண்டே நுனை நானே, அந்தி பகலுனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தே, உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என் சந்நிதி, கண்ணே கலைமானே கன்னிமயிலன கண்டே நுனை நான்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலியாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலியில். அதில் நீங்கள் மிகவும் ரசித்து கேட்டுக் கொண்டிருப்பது இது உணர்வும் உன்னதமும். இன்று உங்களுக்காக சஞ்சுவின் கவிதைகளை இணையத்திலிருந்து திரட்டி தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக வருகின்ற கவிதை இதுதான், கனவுகளை காப்பாற்ற என்ற தலைப்பில் வருகின்ற கவிதை. கனவுகளே காண தெரியாமல் இருந்த காலமும் உண்டு. ஆசை துகள்களாக ஆரம்பித்து கனவுகளாக உருவெடுத்தது. கனவுகள் காலப்போக்கில் லட்சியங்களாக மாறிக்கொண்டது. வாழ்க்கை பாதையில் சேர்ந்த பின்பு லட்சியங்கள் வடிவம் பூசப்பட்டது. பல இன்பங்களை விட்டுக் கொடுத்து எண்ணங்களை மாற்றியமைத்து உடலை காயப்படுத்தி உணர்வுகளை ஒருமுகப்படுத்தி சொந்தங்களை தூரத்தள்ளி நம்பிக்கையை தன்வசப்படுத்தி என் சிந்தனைக்கு மட்டும் மதிப்பளித்து வளர்ந்த பாதைக்கு முற்றுப்புள்ளியிட்டு மீண்டும் விதையாகி வேரூன்றி கிளையிடத் தொடங்கிவிட்டேன் என்று வந்தது அந்த கவிதை சஞ்சுவின் கவிதையாக. அது கனவுகளை காப்பாற்ற என்ற தலைப்பில் அமைந்த கவிதை. தொடர்ந்தும் பயணிப்போம். இது உணர்வும் உன்னதமும். சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே. கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனிமணியுது வழியுது மண்மணக்குதம்மா, கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. நீரில் மெல்ல சிறுநெத்தில் துள்ள, நீரோடை தாயை போலே வாரி வாரி அல்ல. நீலவானம் அதில் அத்தனை மேகம், நீர் கொண்டு காற்றில் ஏறி நீண்ட தூரம் போகும். காட்டோரம் மூங்கில் பூக்கள் வாசம் வீச, காதோடு ஏதோ சொல்லி சாடை பேச, தேக்கும் பார்க்கும் கூடாதோ தோளை தொட்டு ஆடாதோ. பார்க்க பார்க்க ஆனந்தம் போக போக வாராதோ, என் மனம் உள்ளது தன் வழி செல்லுது வண்ண வண்ண கோலம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனி வழியுது வழியுது மண்மணங்குதம்மா, கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைச்சாரல் உண்டு பொன்மாலை, வெயில் கூட ஈரம்
மாவதுண்டு, தோட்டம் உண்டு, கிளி கூட்டம் உண்டு, கிள்ளைக்கும் நம்மை போல காதல் வாழ்க்கை உண்டு. நான் அந்த கிள்ளை போல வாழ வேண்டும், வானத்தில் வட்டமிட்டு பாட வேண்டும். எண்ணம் என்னும் திட்டுத்தான் செக்கை கட்டி கொள்ளாதா, எட்டு திட்டும் தொட்டுத்தான் எட்டி பாய்ந்து செல்லாதா. என் மனம் சொல்லுது தன் வழி செல்லுது வண்ண வண்ண கோதம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனிவழியுது வழியுது மண்மணங்குதம்மா, கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்காக வருவது சஞ்சீவினுடைய ஒரு குட்டி கவிதை, இவளுக்கு இவள் என்ற தலைப்பில். இன்றாவது ஒரு நாள் இவளுக்கு இவன் பிடிக்காமல் போகுமானால், அந்த கணம் முன்பே இவனின் மௌனம் நிரந்தரமாகட்டும். இன்றாவது ஒரு நாள் இவளுக்கு இவன் பிடிக்காமல் போகுமானால், அந்த கணம் முன்பே இவனின் மௌனம் நிரந்தரமாகட்டும். அதாவது காதலிக்கு காதலன் பிடிக்காமல் போகும் சந்தர்ப்பத்தில் மரணமே அவனை அணைத்துக் கொள்ளட்டும் என்ற ஒரு சிந்தனையில் எழுதப்பட்ட ஒரு கவிதை அது. தொடர்ந்தும் பயணிப்போம். இது உணர்வும் உன்னதமும் ஐரோப்பிய தமிழ் வானொலியில். நான் ஒரு சிந்து காவடி சிந்து, நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் டயானா. அடுத்து உங்களுக்காக இணையத்தில் திரட்டிய சஞ்சீவினுடைய மற்றும் ஒரு கவிதை, பாரதி படித்தேன் என்ற தலைப்பில். பாரதி படித்தேன், எண்ணங்கள் மாறின, காலம் கடந்து மறந்துவிட்டேன், மீண்டும் படித்தேன், அதே மலர்ச்சி. ஆனால் கடந்த நொடிகளால் நான் முழுமையாக அவனில்லை என்றெண்ணும் போது லேசான இறுக்கம். பாரதி படித்தேன், தான் பாரதியாக இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு வந்த கவிதை தான் அது. சஞ்சீவினுடைய கவிதையாக தொடர்ந்தும் பயணிப்போம். இது உணர்வும் உன்னதமும். உனக்கென்ன தவம் இருக்கு, இருவிழி சிவந்திருக்க, இத
பாடல் மட்டும் வெளுத்திருக்க அழகிய ரகுவரனே அனுதினமும் நின்னுக்கோரி வரணும் வரணும் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். இந்த காலமானாலும் சரி, நட்புக்கும் காதலுக்கும் இடையில் போட்டி நிலவிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் அடுத்து தொடர்கின்ற சஞ்சீவினுடைய இணைய கவிதையாக இது நட்பா காதலா என்ற தலைப்பில் வருகிறது. உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலியில் இப்போது உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சிக்காக ஒலிக்க தயாராகி கொண்டிருக்கிறது. நட்பு பெரிதா காதல் பெரிதா, நண்பன் கேட்டான். நான் முதலில் கற்றுக்கொண்டது நட்புதான். நான் இதுவரையில் காத்து வருவதும் நட்புதான். என்னை நானாக பார்த்தது நட்புதான். காதலின் இனிமையான பாகம் நட்புதான். எனினும் எனக்கு என்னை அறிமுகப்படுத்தியது காதல்தான். எனவே நட்பின் காதலும் காதலின் நட்பும் என்று இரண்டையுமே விட்டுக் கொடுக்காத ஒரு கவிதையாக வந்தது அந்த சஞ்சீவினுடைய கவிதை. சப்பர மஞ்சத்தில் ஆட
பாட சொப்பன லோகத்தில் கூட சயன நேரம் மன்மதயாளம் உலரி வரையில் நம்முடைய சுந்தரி நீ சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம் சுந்தரம் நீ கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சின் மந்திரம் கொண்டு சேர்ந்த நேரம் சுந்தரி நீயும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம் சுந்தரம் நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலியில் நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நான் உங்கள் டயானா. அடுத்து வருகின்ற இணைய கவிதையாக சஞ்சீவினுடைய கவிதையாக ஆழம் அளந்திடு என்ற தலைப்பில். இங்கே களிமண்ணுக்கில்லை மதிப்பு தங்கத்துக்குத்தான் உண்டு. கிடைக்காத பொருள்களின் மீதே மோகம் ஏற்படுத்தி கொண்டதாலோ என்னவோ முழுமையாக கிடைக்குமென்றான அன்பின் மேல் மோகம் அதிகரிப்பதில்லை. இங்கே களிமண்ணுக்கில்லை மதிப்பு தங்கத்துக்குத்தான் உண்டு. கிடைக்காத பொருளின் மீதே மோகம் ஏற்படுத்தி கொண்டதாலோ என்னவோ முழுமையாக கிடைக்குமென்றான அன்பின் மேல் மோகம் அதிகரிப்பதில்லை. உண்மைதான், இந்த காலகட்டத்தில் இந்த உலகை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு மதிப்பே இல்லாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அந்த விடயத்தை தான் அந்த கவிதையும் கூட எங்களுக்கு புலப்படுத்தியது, சஞ்சுவின் அந்த கவிதை. தொடர்ந்தும் பயணிப்போம். இது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் டயானா. அடுத்து தொடர்கின்ற கவிதை சஞ்சுவின் கவிதை மௌனம் மட்டுமே மிஞ்சும் நிமிடங்கள் என்ற தலைப்பில். மௌனம் மட்டுமே மிஞ்சும் நிமிடங்கள், அனுபவ சித்திரத்தை வடிக்கும் துகள்கள். அனுபவத்திலும் பொருளில்லை என்றாலும் கற்றவை நிற்குமெனின் உன்னால் பிறருக்கும் அவரால் உனக்கும் கலக்கம் குறையும் என்றொரு தத்துவத்தோடு அளித்தது அந்த கவிதை சஞ்சுவின் கவிதையாக. தொடர்ந்தும் பயணிப்போம். இது உணர்வும் உன்னதமும். காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. காவேரி போல பொங்குற
உங்கள் இதயத்தை வரடை கொண்டிருக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலியில் உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சி. இனிய கவிதைகள் மற்றும் கானங்களோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எதை மிதிப்பது, எதை தவிர்ப்பது? உன் பாதையில் விஷச்செடிகளா நிறைய காண்பாய். எதை மிதிப்பது, எதை தவிர்ப்பது? உன்னை அளந்திடு, பாதை புரிந்திடு, செடிகள் புரியும். சில சமயம் மிதிப்பதை தவிர்ப்பாய், தவிர்ப்பதை மிதிப்பாய். நின்று விடாதே, திரும்பிப்பார். வந்த பாதை நீளம் தெரியும், மேலும் ஒரு அடி சுலபம், இதை அது உணர்த்தும் என்று முற்று பெற்ற அந்த கவிதை உன் பாதையில் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை சஞ்சுவின் கவிதையாக ஒலித்தது இந்த உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியில். தொடர்ந்தும் ஒரு இனிய பாடலோடு இணைந்திருப்போம். தேடும் கண் பார்வை தவிக்கே துடிக்கே, தேடும் கண் பார்வை தவிக்கே துடிக்கே, சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ வெறும் மாயமானதோ, கண் பார்வை தவிக்க துடிக்க.
கதை காற்றில் போகுமோ வெறும் மாயமாகுமோ தேடும் கண் பார்வை தவிக்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும் மிக அழகான ஒரு கவிதையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றேன். அதாவது சஞ்சுவினுடைய இணையத்தில் திரட்டப்பட்ட கவிதைகள். மலையே என்ற தலைப்பில் அமைந்த கவிதை. மலையே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? நான் இருக்கிற எந்த நிலையிலும் என் மேல் அவ்வளவு உரிமையோடு வந்து விழுவது நீ மட்டும்தான். மலையே, உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் இருக்கின்ற எந்த நிலையிலும் என் மேல் அவ்வளவு உரிமையோடு வந்து விழுவது நீ மட்டும்தான் என்ற அந்த இனிமைய கவிதையோடு இன்றைய நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் டயானா. வணக்கம் நேயர்களே. ஆகாயம் ஆகாத மேகம் ஏது
செல்லா தேவா என்னாளும் என்னை நீதான் திரிந்தாலும் நினைவாலே அணைப்பே நிலாவேவா செல்லாதேவா என்னாலும்